ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இன்னொரு சாரி அகேன். ஸோ வந்து நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வேணாம் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய பேர் வந்து நான் என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் காணிங்க எங்களுக்கு பிஸ்னஸ் அட்லீஸ்ட் இப்படியாவது பிக்கப் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குச்சா, என்னடா இது, சும்மா சாரி இதுன்னு காமிச்சிட்டு இருக்கோமே, என்ன நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்னு. பட் அவங்க வந்து அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பும்போது வந்து எனக்கு வந்து சரி, ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, இப்போ இவங்கள பற்றி சொல்லிடுறேன். இவங்க வந்து ஸ்டைல் ஹைவ் ஃபேஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரத்தில் அதை காணிக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா வந்து சதீஷ் வந்து வெளியே போயிருக்காங்க, அவங்க ஃபோனில் தான் காணிக்க முடியும். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு அவங்க வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து என்ன சொல்ல, எனக்கு வந்து யூஸ்வலாக இந்த செக் டிசைனு, போல்கா டாட்டு அந்த மாதிரி டிசைன் உள்ள சாரியெல்லாம் நல்லா பிடிக்கும். இது வந்து பயங்கர சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அவங்க வந்து இதை எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா வந்து நான் காணிக்கும்போது, நான் இந்த சாரீஸ் எல்லாம் காணிக்கும்போது நீங்கள் அவங்க இதில் போய் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறது நல்லா ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு தெரியுது. அதனால் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராமை போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட நிறைய காஞ்சிபுரம் லைட் வெயிட் சாரீஸு, நிறைய பேட்டர்ன் வச்சுருக்காங்க. நான் சத்தீஷ் வந்தனை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இவங்களோட இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த சாரீ டிசைன் வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது, கீழே பார்டர் பெரிய பார்டர், மேலே வந்து ஃபுல்லாமே பிளாக் கலரில் செக் பேட்டர்ன் மாதிரி. ஓகே, இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க அதெல்லாம் உடுத்துட்டு போனீங்கன்னா நீட்டாக டீசெண்டாக இருக்கும். இதுதான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு, ஸ்டைல் ஹைவ், தெரியுதுல்ல உங்களுக்கு, ஸ்டைல் ஹைவ் அண்டர்ஸ்கோர் ஃபேஷன். ஸோ இவங்க வந்து நிறைய பட்டு சாரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க, சில்க் காட்டனு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இவங்களோட பேஜை. ஸோ ஸ்டைல் ஹை ஃபேஷன்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இந்த வ்ளாகில் வந்து ஒருத்தவங்களோட பேஜை காமிச்சிருந்தேன். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தவிப்பவர்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், சிலருக்கு அது வாய்ப்பாக இல்லாமல் வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதனால தான் நான் வந்து மெயினாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஆண்டர்ப்ரனியர்ஸ், புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், என்னால் பெருசாக பெரிய ஹெல்ப் எல்லாத்துக்கும் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்ல, கடவுள் வந்து வாய்ப்பு தரணும் ஆக்சுவலாகிட்டு. ஆனால் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு அதுதான் ஒன்று, என்னடா சும்மா நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கோமே, எல்லோரும் தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரி சின்ன சின்ன மெசேஜஸ் அவங்கெல்லாம் அனுப்புறதுல தான் எனக்கு வந்து நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, ஸோ இப்போ வ்ளாகை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளெண்டரோட ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து ஹாமில்டன் பீச் ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர். இதில் வந்து இது வந்து என்ன சொல்கிறதுக்கு, ஹைலி அட்வான்ஸ்டு பிளெண்டர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னே இப்படி காணிக்கும் ஜாரு. நான் வந்து இங்கே மொதல் வந்து உங்களுக்கு சட்னி தான் அரைச்சி காணிக்க போகிறேன். ஸோ சட்னிக்கு வந்து தேங்காய், பொரிகடலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, உப்பு, புளி எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து ஃப்ரோசன் கோகோனட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட போகிறேன். ஸோ தேவைக்கு தக்கன ஹாட் வாட்டர் கொஞ்சமாக விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லிட் எடுத்துடலாம். ஸோ லிட்டை வச்சு மூடிட்டு, ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பிளெண்டர் ஆகும் இது. ஸோ இதில் வச்சு, இதில் ஹேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணோன்னே இல்லை, இதில் காணிப்பாங்க லாக் எப்படி வரணும் அப்படின்னு. கரெக்டாக அந்த ஆரோவில் ஆரோவுக்கு நேராக வச்சிட்டோன்னா லாக் ஆகிடும். லாக் ஆனோடனே இதில்
பிளிங்க் ஆகிட்டு இருந்தது ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து ப்ரீசெட்டுன்னு இதில் ஒரு ஆப்ஷன், மேனுவல் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக கிரைண்ட் பண்ணுற மாதிரி தான். ப்ரீசெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கேட்கும் ட்ரை, வெட், ஹார்ட், வெட் சோப், வெட் சாஃப்ட், சூப், பிளெண்ட் அப்படின்னு, கோஸ், மீடியம், ஃபைனான்னு கேட்கும். இப்போ வந்து நம்மளோடது வந்து வெட் சாஃப்ட், அதனால நான் வந்து வெட் சாஃப்ட் கொடுத்துட்டு ஃபைன் கொடுக்குறேன். ஃபைன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும், அதுவே டைம் செட் பண்ணிடும். இங்கே பாருங்கள் அரைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ டோட்டலாக 1 minute 30 seconds இருக்குது. நம்ம இதில் வந்து இந்த டைமில் நீங்கள் பக்கத்தில் நிற்கணும்னே அவசியம் இல்லை, அப்படியே அதை அரைச்சி அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். ஸோ சூப்பராக அரைஞ்சிட்டே இருக்கு பாருங்கள், அதுவே ஸ்பீட் எல்லாமே செட் பண்ணி சூப்பராக அரைக்குது. ஸோ பாருங்கள் டைமிங் வந்து ஸ்டாப் ஆக போகுது, அந்த டைமிங்கில் அதுவே தன்னால் ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எடுத்து காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கொத்தமல்லி கீரை மட்டும் அரையலை, மற்றபடி எல்லாமே சூப்பராக அரைஞ்சிருக்கு பாருங்கள், ஸ்மூத்தாக அரைஞ்சிருச்சு. செம்மையாக அரைஞ்சிருச்சு ஸ்மூத்தாட்டு. ஸோ நான் இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் மஞ்சள், அதுக்கப்புறம் மிளகா வத்தல், மிளகா பொடிக்கு, கொத்தமல்லி பொடிக்கு, எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு அரைச்சிட்டு கடைசி தான் நான் இந்த ரிவ்யூ போடணுன்ட்ருக்கேன். ஸோ சட்னி வந்து சூப்பராக அரைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வெண்டைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி நான் இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து சதீஷ்க்கு ரொம்ப பிடிக்கும், அனுஷ் அஞ்சனாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், வெண்டைக்காய் தயிர் பச்சடி வந்து என் தங்கச்சி அஞ்சனாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். எங்கள் ஊரில் வந்து இந்த கல்யாணம்லாம் முடிஞ்ச உடனே அது ஏழா நீருன்னு ஒன்று வைப்பாங்க, அதாவது கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அதுக்கு வந்து தீயல் தீயல் சாப்பாடுன்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ அதில் தீயல், இந்த வெண்டைக்காய் பச்சடி, வத்தல், வத்தல்னு அந்த பப்படம் இருக்குல்ல வடாம், அது அதுக்கப்புறம் வேற என்ன வைப்பாங்க, ஆ எரிசேரின்னு ஒன்று, அந்த மாதிரி நிறைய டிஷ் வச்சு ஊர் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுவில் வந்து வெண்டைக்காய் பச்சடியும் தீயலும் வந்து சூப்பர் காம்பினேஷன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன், டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். மகி குட்டியை பாருங்கள், போர் அடிச்சிச்சுனா இப்படி தான். நான் ஒரு இன்னொரு வீடியோவில் ஒருக்க காமிச்சிருக்கேன்ல, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா, அண்ணா ஒரு பக்கத்தில் ஒரு குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையை வந்து குளிப்பாட்டிகிட்டு இருந்தா. ஸோ இப்போ வாரியில் எடுத்து ஃபுல்லாக கழுவி விட போகிறோம். சரி, அவள் அந்த வேலையை பார்க்கட்டும், நான் வந்து சமையல் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து தேங்காய் போட்ட புளிக்குழம்பு, பூண்டு வெங்காயம் போட்டுட்டு அந்த குழம்பும், கேரட், கேபேஜ், பீன்ஸ், துவரன், அப்புறம் நான் உங்களுக்கு காணிக்க போகிறது வந்து வெண்டைக்காய் பச்சடி மட்டும். ஸோ இது செஞ்சு முடிச்சுட்டு அதை செய்யும்போது காணிக்கிறேன். ஜெட்டு மாதிரி அங்கே போயிட்டோம். நான் ஆக்சுவலாக பிளாகுக்குன்னு ஃபோட்டோ எடுத்து பண்ணதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதனால் டக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கல் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கல் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு வடகம், வெந்தயம், கருவேப்பிலை இந்த மூணும் மட்டும் தாளிக்கணும். தாளிச்சிட்டு வெங்காயம், சின்ன உள்ளி இருந்தால் அது போடலாம். நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு பெருசு பெருசாக, அப்புறம் பூண்டு ஒரு 15-20 பல் பூண்டு போட்டு அதை வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது வதங்கினோடனே சாம்பார் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அது போடணும். அதுக்கப்புறம் புளி விடணும். தேங்காய்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் ஒரு 2 பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வேற இல்லை போட்டேன் மஞ்சப்பொடி, இவ்வளோ போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது 2 டிஷ்ஷுக்கு, இந்த இதில் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குல்ல, இந்த பொரியலுக்கும் இது தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இதுலேயும் போட போகிறேன். அதான் தேங்காய் போட்ட புளிக்குழம்பு. இது ஒரு எங்கேருந்தும் படிக்கல, நானே உண்டாக்கி பண்ணுறது. சாம்பார் பொடி போட்டுட்டேன், போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஒரு 30 seconds அந்த ஆயிலே அப்படியே கடந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லெண்ணெய் தான் விடணும் இதுக்கு, அதுதான் வந்து ஃப்ளேவர். ஃப்ரை ஆனோன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன்.
ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். இனி புளி விடணும். நான் அந்த புளி பேஸ்ட் வச்சுருக்கேன்ல, அதுதான். ஸோ அது டேஸ்ட்டு தக்கன விட்டுக்கோங்க. எப்படியும் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் விட வேண்டியிருக்கும். விட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ அந்த தேங்காய் வந்து பாதி இதில் போட்டேன். ஒரு காவாசி இவ்வளோண்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம புளிக்குழம்பு கொதிக்குதில்ல, இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ இந்த தேங்காவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி குழம்பு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து 2 நிமிஷம் கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி மூடி வச்சதுக்கப்புறமும் கொதிச்சிட்டே இருக்கு பாருங்கள். ஏன்னா இது கல்ச்சட்டி, அதனால். இங்கே பொரியல் ரெடி. இதுக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, ட்ரை கலர் பொரியல், கேரட் கேபேஜ் பீன்ஸ். அதனால் இப்போ நம்ம வெண்டைக்காய் கிச்சடி பண்ணிடலாம். ஸோ வெண்டைக்காய், ஆர்கானிக் வெண்டைக்காய், எங்கள் வீட்டில் காய்ச்சது, வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய். இதை வந்து கொரகொரப்பாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். தண்ணி விட வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சா போதும். ஸோ தேங்காவை கொரகொரப்பாக அரைச்சாச்சு, இவ்வளோ அரைச்சா போதும். இப்போ நம்ம எண்ணெயை வச்சிடலாம். நான் இப்போ ஆயிலில் வந்து நம்ம வெண்டைக்காவை எதுவுமே பண்ண வேண்டாம், வெறும் வெண்டைக்காவை தான் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோத்தையும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன் நல்லா. ஸோ அவ்வளோ வெண்டைக்காவே போட்டேன், அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனவொடனே எடுத்துகிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். சரி, சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து எந்த பவுலில் சர்வ் பண்ணுவீங்களோ அந்த பவுலில் போட்டுருங்க. ஸோ நல்லா வடிச்சுட்டு எடுத்துகிட்டு காணிக்கிறேன்னா ஃபுல்லாட்டு. ஸோ நான் வந்து ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை இந்த பவுலில் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த குட்டி தாளிக்கிற பேனில், ஏன்னா இதை தான் தாளிச்சு விட போகிறேன். அப்பா பயந்துட்டேன். இந்த தாளிக்கிற பேனில் தான் தாளிக்க போகிறேன். அதனால் அந்த தேங்காய் அரைச்சதை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கலாம். வார்ம் பண்ணி இந்த இதில் போட்டுற போகிறேன். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக சூடு வந்தோடனே எடுத்துடலாம். இதை தேங்காய் வந்து லைட்டாக வார்ம் ஆயாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொட்டிடலாம். ஸோ இதை வந்து பெஸ்ட் எப்போன்னா, கரெக்டாக சாப்பிட முன்னாடி இப்படி பண்ணிங்கன்னா அந்த தேங்காய் இது வெண்டைக்காய் வந்து முறுமுறுனே இருக்கும். வெண்டைக்காய்க்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தயிர் ஊற்றிடலாம். ஸோ நல்லா கட்டி தயிராட்டு, புளிக்காத தயிராக ஊற்றிக்கோங்க. அதுதான் டேஸ்ட், கட்டி தயிர் தான் விடணும், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உப்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ தேவைக்கு தக்கன உப்பு. ஸோ உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கருவேப்பிலை இதை வந்து நம்ம பச்சடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி. இதை வந்து நாங்கள் வெண்டைக்காய் கிச்சடின்னு சொல்லுவோம். காரமான குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தீயல், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லஞ்சு ரைஸு, தேங்காய் பூண்டு புளிக்குழம்பு, இது காலையில் மகாக்கு செஞ்ச தக்காளி சாதம், அதுக்கப்புறம் தக்காளி கேரட் புலாவ், வெண்டைக்காய் பச்சடி, கேரட் ட்ரை கலர் பொரியல், சூப்பராக இருக்குல்ல.